நவம்பர் 2018 கஜா புயல் 140 கிலோமீட்டர் வேகத்துல தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களை எல்லாம் சதிச்சிட்டு போச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாரையும் பயங்கரமா கலங்க வச்ச சமீபத்தில் நடந்த ஒரு பேரிடர் தான் இந்த புயல். இந்த புயலால பல மரங்களும் வீடுகளும் இருந்த இடம் தெரியாம போயிடுச்சு. இந்த புயலோட பாதிப்பு இன்னும் நம்மளால சீரமைக்க முடியாத ஒரு பெரிய பாதிப்பா தான் இருக்கு. இந்த கஜா புயலை விட காத்து 54 கிலோமீட்டர் வேகம் அதிகமாக பலத்த மழையோடு ஒரு புயலாக வந்தால் இந்த மக்களோட நிலைமை என்ன ஆகும் நினச்சி கூட பார்க்கவே முடியல, நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குல்ல. மார்ச் 4, 2 வாரத்துக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவில் இருக்கிற மொசாம்பே நாட்டில் காத்து 194 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த மழையோட வந்த இந்த இடாய் புயல் பயங்கர நாசத்தை ஏற்படுத்திட்டு போயிருக்கு. மொசாம்பேவோட தலைநகரான பீரா நகரமே தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு. 90% சிட்டி சிதைஞ்சு போயிருக்கு. தேசிய பேரழிவு அறிவிக்கப்பட்ட இந்த புயலால மக்கள் 1000 பேருக்கு மேல இறந்திருக்காங்க, 500க்கும் மேற்பட்டவங்க காணாம போயிருக்காங்க. மேலும் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கும்னு பயப்படுறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் தண்ணி உணவு இல்லாம கஷ்டப்படுறாங்க. மரங்கள்ல தங்கியிருந்த நிறைய பேரை பாதுகாப்பு குழுவினர் பத்திரமா மீட்டு இருக்காங்க. இன்னும் 1000 பேர் உதவிக்காக காத்துட்டு இருக்காங்க. மொசாம்பே நாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஜிம்பாப்வே மாலாவிலையும் சில பகுதிகளை இந்த இடாய் சேதப்படுத்திட்டு போயிருக்கு. 194 கிலோமீட்டர் வேகத்துல பலமான காத்தோட வந்த இந்த இடாய் இங்கிருந்த நகரங்களை சூறையாடிட்டு போயிருக்கு. இது தமிழ்நாட்டு தென் மாவட்டங்கள்ல தாக்குன கஜா புயலை விட 54 கிலோமீட்டர் வேகம் அதிகம். இதுல கொடுமை என்னன்னா நம்மள மாதிரி இவங்களுக்கும் சரியான நேரத்துல சரியான உதவி கிடைக்கல. இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த இயற்கை நமக்கு எதையோ சொல்லிக்கிட்டே இருக்குன்னு மட்டும் தோணுது.